மிகப்பெரிய ஹிட் கண்டிப்பா இப்பவே சொல்றேன் மிகப்பெரிய ஹிட் கிடைக்கும் ஏன்னா அஞ்சு சாங்குமே ரொம்ப வந்து வெரைட்டியா கொடுத்துருக்காரு ரொம்ப முக்கியமா வந்து நான் எந்த சாங்குமே அவர் சுச்சுவேஷன் சொல்லிட்டு வந்துடுவேன் எனக்கு இப்படித்தான் வேணும் அவரே பார்த்து இது ஓகே அப்படின்னு கொடுக்குற டியூன் தான் எல்லாமே இது ஸோ இந்த படத்துடைய எல்லா டியூனுமே வந்து அப்படி பண்ணப்பட்டதெல்லாம் நடிகன் அப்படின்ட்டு எனக்கு ரெண்டு பேர் சொல்றாங்க அது காரணம் எங்க அண்ணன் சுஷீந்திர கண்டியா பதினஞ்சு வருஷமா நான் கஷ்டப்பட்டிருந்தேன் கரெக்டா கஷ்டப்பட்டவங்களா கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அப்ப எனக்கு என்னைய கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு போராட்டம் சாப்பிட்டு ஏதாவது யாரும் போற நேரம் என்னது என்ன நான் தான் யாரும் போயிருக்கேன் நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கான ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃப்ரெஷ் கேரக்டர் எனக்கு இதுல கொடுத்த சுஷீந்திரன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கே ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்காக அண்ட் மதி சாருக்கு ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு எல்லாரையும் படத்துல வைகமுத்து சாருடைய சேர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல ஃபர்ஸ்ட் சாங் ஐயா தான் எழுதினாரு அண்ட் ஆஃப்டர் லாங் இயர் அவரோட சேர்ந்து டோட்டலா எல்லா சாங்குமே சேர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த படமும் பாடலும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் எல்லாம் வெளியே பண்ண நினைக்கிறேன் எல்லாரும் வந்து நான் என்னோட சொந்த ஊர் மதுரைன்னு நினைக்கிறாங்க அது நல்ல விஷயம் ஸோ என்னோட முதல் படம் பாண்டியநாடு அப்படின்னு தலைப்பில் தொடங்கும் போது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கு நிறைய பெருமை இந்த படம் மூலயமா எனக்கு சேர்ந்துருக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாரதி ராஜா சார் வியந்து பார்த்த ஒரு இயக்குனர் வந்து என்னோட அப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கும் போது எனக்கு யூஸ்வலாக ஹீரோயினை தான் சைட் அடிப்போம் ஃபஸ்ட் டைமில் வந்து பாரதி ராஜா சார் சைட் அடித்தார் படம் முழுக்க படப்பிடிப்பு டைமில் பாண்டிநாடு படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு பணம் இல்லை பட் வெறிய தெரியுது அதான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆரம்பம் இருக்கும் அழகு கிட்ட போனேன் ஒரு நண்பர் அவர் கொடுத்த அந்த ஒரு விஷயம் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன் ஸோ அழகர் அது பாண்டிநாடு அழகர் எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்புறம் அன்பன் எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு நான் தொடங்கும் போது இந்த விஷயம் வந்து ஒரு தைரியத்தில் இந்த படம் எனக்கு கண்டிப்பாக வியாழக்கிழமை வரைக்கும் இது ஒரு நல்ல படம் இது என்ன தேவையோ அது பண்ணிடலாம் இறங்கி பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு 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 நம்பிக்கையோட பண்ணேன் நாட் ஒரு மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் சுசியோட மூளையே முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து என் கரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன்